அனைவருக்கும் வணக்கம். 26/11/2008 அப்போ நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து இப்போ ஒரு 14 இயர்ஸ் இனியோட ஆகுது. ஸோ இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். ஒரு 14 வருடங்கள் கழிச்சும் இது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறாரு மேஜர் மதன்குமார் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், 26/11 அந்த ஒரு கொடூரமான தாக்குதல் அது நடந்து ஒரு 14 இயர்ஸ் ஆகுது. 14 இயர்ஸ் டவுன் த லைன், இப்போ 2022லேருந்து அந்த 2008 நடந்த அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தீவிரவாத தாக்குதல்கள் பல நம்ம சந்திச்சிருக்கோம். நம்மளோட பாராளுமன்றம் கூட ஒரு காலத்தில் தாக்கப்பட்டுச்சு. பல இராணுவ நிலைகள் வந்து தாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தீவிரவாத தாக்குதலை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து படகுகள் மூலிமா இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு வர்த்தக தலைநகரம் அதை ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட வந்து முட்டியில் நிற்க வச்சது தான் வந்து அந்த ஒரு தாக்குதல். எவ்வளோ மக்கள் கொல்லப்பட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுடைய பங்கு சந்தை வந்து செறிஞ்சது. இந்தியா பற்றியான அந்த இமேஜ், உங்களை பற்றியான இமேஜ் வந்து உலகாரங்களாக ரொம்பவும் செறிஞ்சது. இந்தியா ஒரு ஒரு வீக்கான, ஒரு வலிமையற்ற, ஒரு திறனற்ற நாடாக வந்து ஒரு இமேஜை வந்து இது கொடுத்தது. இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இப்படிப்பட்ட நிகழ்வு இன்றைக்கி நம்ம இப்போ நம்ம பொருளாதார இருக்கிற நிலையில் இந்த நாடு இருக்கிற நிலையில் இப்போ ஒரு தருணம் இப்படி ஒரு அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா இது வந்து நம்மளோட பொருளாதார ரீதியாகவும் நம்மளுடைய நாட்டோட வலிமையும் வந்து ஒருமைப்பாட்டையும் பெரிய லெவலில் சீர்குலைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான ஒன்று. சார், நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தான்லேருந்து படகு வழியாக உள்ளே வந்தாங்க, அந்த ஊடுருவல் எப்படி நடந்துச்சு? அதாவது அவங்க லஷ்கர் இ தொய்பா இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பிளான் பண்ணாங்க. 1-2 வருட காலம் வந்து இதில் பிளான் பண்ணாங்க. அதில் நம்ம நாட்டை சேர்ந்த பல பேர் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அன்லைக் மிச்ச கேசஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம லோக்கல் சப்போர்ட் யார் யார் யாரெல்லாம் இதில் இன்வால்வ்லாம் இருந்தாங்க அப்படின்றத வந்து துரதிருஷ்டமாக இன்னி வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்குண்டான விசாரணையும் வந்து சரியாக நடக்கலை. 2 வருட காலம் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு கப்பல், அதாவது பாகிஸ்தானோட ஒரு மெர்ச்சன்ட் ஷிப்பில் ஹை சீஸ் வரைக்கும் வந்துட்டு சர் க்ரீக் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தீவு இருக்குது மும்பை பக்கத்தில் அரபிக் கடலில். அந்த தீவுக்கிட்ட வந்து ஒரு இந்திய மீனவ படகை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. ஸோ இந்திய மீனவ படகுல வந்து இந்தியாவோட கொடி இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு ஒரு படகு நம்ம எப்படி வண்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுருக்கோமோ அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ இந்திய படகை வந்து அவங்க கேப்டைஸ் பண்ணி அதை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்களை வந்துட்டு இந்திய கடலை நோக்கி, அதாவது மும்பை நோக்கி அவங்க வராங்க. மும்பை நோக்கி வரும்போது அந்த கடைசி தருணங்கள் அந்த கோஸ்ட்கார்டோட பார்வையிலேருந்து தப்பிச்சு, ஏன்னா கோஸ்ட்கார்டுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய படகு மாதிரி தான் அது தெரியும். இந்திய மீனவர்கள் அவங்க ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அடையாளமும் படுத்த முடியும் கோஸ்ட்கார்டுக்கு. ஸோ கோஸ்ட்கார்டை வந்து தப்பிச்சு இவங்க உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வரும்போது அந்த மீனவர்களையும் கொண்டுடுறாங்க இவங்க, அந்த போட்டில் இருந்த மீனவர்களையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேட்டபிள் போட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரப்பரில் காற்றடைச்சி வரக்கூடிய அந்த சின்ன சின்ன படகுகள் இருக்கும், அந்த போட்டை வந்து ஹை சைஸில் விட்டுட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த போட் எடுத்துக்கிட்டு இவங்க மும்பைக்குள்ளே விடுவாங்க. சார், இது செக்யூரிட்டி லேப்ஸ் இங்கே ஒன்று நடந்திருக்குல்ல, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எந்த விதமான லேப்ஸஸ் இந்த இடத்துல இருந்திருக்கு சார்? கிளியர் கட்டாக செக்யூரிட்டி லேப்ஸ் அங்கே வந்து டவுட்டே கிடையாது. முதல்ல வந்து இந்தியாவுடைய த்ரெட் அனாலிசிஸ், இது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம், இதுக்கு உண்டான உளவு, அந்த உளவு தகவல்கள் எதுவுமே வந்து சரியாக வரலை. இப்போ உளவு அமைப்புகள் அந்த டைமில் வந்து ஃபெயிலாக இருக்காங்கன்றது நிதர்சனமான உண்மை. இல்லை உளவு அமைப்புகள் தகவல் கொடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மும்பை போலீஸ், இந்தியன் கோஸ்ட்கார்டு இவங்கெல்லாம் வந்து அதை வந்து அலர்ட்னஸ், அந்த சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். சீரியஸ்னஸ் கண்டிப்பாக சீரியஸ்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, என் வார்த்தையை நான் மாற்றிக்கிறேன். அதாவது இந்த தகவல்களை ஒரு கோர்வையாக பார்த்து ஒரு ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸாக அதை அவங்க பார்க்க முடியல அப்படின்றது வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து இன்டெலிஜென்ஸோட இது. ரெண்டாவது இந்த ஹேண்டில் பண்ண கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே சரி, ஏற்கனவே மும்பை ஒரு சென்சிட்டிவான ஏரியா, எத்தனை குண்டு வெடிப்புகள் நடந்திருக்கு, எத்தனை மதக்கலவரங்கள் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போவே வந்து 90கள் காலத்துலேயே நடந்த பாம்பு பிளாஸ்டில், சீரியல் பாம்பு பிளாஸ்டில் பல ரிஃபார்ம்ஸை வந்து கமிட்டிஸ், எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க.
இப்போ ஜம்மு காஷ்மீர் போனீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரோட போலீஸ் எங்கூட பணியாற்ற இருந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே AK-47 துப்பாக்கிலையும் சரி கிரெனேட்லையும் சரி பயிற்சி பெற்றிருப்பாங்க, எங்கள் கூட சேர்ந்து பயிற்சி பெற்றிருப்பாங்க. தமிழ்நாட்டு போலீஸ்க்கு அது தேவை கிடையாது, ஏன்னா இங்கே த்ரெட் பெர்செப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஒரு சில கமாண்டோ படைப்பிரிவுகள் இருந்தால் மட்டும் போதும், பட் JNK-ல அது வந்து ஜாஸ்தி. ஏன்னா அன்றாடமே அவங்க தீவிரவாதிகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு மாதிரியோ இல்லை மகாராஷ்டிரா மாதிரியோ இருக்கக்கூடும். அதே மாதிரி மகாராஷ்டிராவோட போலீஸ் ஃபோர்ஸும் அவங்க ரிஃபார்மே பண்ணலை. அவங்ககிட்ட இந்த துப்பாக்கிகள் எல்லாமே அவுடேட்டடான துப்பாக்கிகள், அவங்ககிட்ட பாதுகாப்பு கவசம் எதுவுமே இல்லை, தெர்மல் கேமராஸ் எதுவுமே கிடையாது. எப்படி அது ரோந்து போகணும் அப்படின்னா ஒரு கையில் ஒரு லட்டி வச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இதுவாக தான் இருந்தாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் நம்ம ஃபெயில் ஆகும். அதன் பிறகு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரியாக்ட் பண்ணுற இடத்துல இந்த தாக்குதலுக்கு உள்ளே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வரைக்கும். இது எந்த மாதிரியான தாக்குதல்னே போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. இது ஏதோ கேங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. அதன் பிறகு மிக மிக முக்கியமான விஷயம், எப்பயுமே ஒரு ஏர்லி வார்னிங் வந்து நமக்கு கிடைக்கும். இதுலேயும் வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து ஏர்லி வார்னிங் கிடைச்சது, பட் நம்ம யூஸ் பண்ணிக்கல. இந்த தீவிரவாதிகள் வந்து இறங்கின அந்த ஷோரில் ஒரு மீனவ இருக்கக்கூடிய மீனவர்கள் இருக்கக்கூடியது. அப்போ ஒரு மீனவரை பார்த்து இவங்களோட உடை இவங்களோட பேச்சு உருது கலந்த ஹிந்தி இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து இது வந்து மும்பைக்காரங்களாக இருக்காங்க, மும்பை பேசக்கூடிய ஹிந்தி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஸ்லாங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வேறு யாரோ அப்படின்ற ஒரு டவுட்டில் அவங்க சேலஞ்ச் பண்ணுறது, நீ யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் மிரட்டிட்டு தீவிரவாதிகள் கிளம்புறாங்க. அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணார் இந்த மாதிரி சஸ்பெக்டடாக கடலில் வந்து நான் இன்றைக்கி பார்த்தேன், இந்த டைமில் 8 மணிக்கு நான் வந்து இவங்களெல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் அது மேலே ஆக்ஷன் எடுக்கல. ஸோ அந்த ஏர்லி வார்னிங்கை வந்து இது பண்ணியிருந்தோம்னா மெரைன் டிரைவ்லேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து இவ்வளோ பெரிய இடத்துல ஃப்ளேர் அவுட் ஆகிருக்காது. இது வந்து நம்ம முக்கியமாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதன் பிறகு ரியாக்ஷன் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல், எத்தனை தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்களுடைய டார்கெட்ஸ் அடுத்தடுத்த டார்கெட்ஸ் எங்கெங்கே போகிறாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ ATS சொல்லக்கூடிய ஆன்டி டெரரிசம் குவாட், ஹேமந்த் கர்கரே அவரோட தலைமையில் இருந்து ஒரு IPS அதிகாரி தலைமையில் இருந்து அவங்க மேலே வந்து ஓவர் ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க, இவங்கெல்லாம் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு. மும்பை போலீஸ் ஸ்கூல்ஸ் அவங்களால எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சியும் கிடையாது, அவங்க தங்க உயிரை காப்பாற்றிக்க தான் வந்து அந்த சமயத்தில் வந்து பார்த்தாங்க. ஸோ இது எல்லாமே கொலாட்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே அந்த ஒரு இதில் வந்து நம்ம ஃபெயில் ஆகும். சார், இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு பார்க்கும்போது நீங்கள் முன்னாடி சொன்ன ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று இன்டெலிஜென்ஸே இவங்க கேதர் பண்ணலன்னு சொல்லலாமா, ஆனால் இன்னொரு சில கான்ஸ்பிரசி தியரிஸ் என்ன இருக்குன்னா அப்பொழுது மத்திய அரசாங்கம் இருக்கிறவங்களுக்கு இது நடக்க போகிறதுன்னு தெரியும், அவங்க அதை வந்துட்டு இன்டென்ஷனலாக லட்சியமாக விட்டாங்கிற மாதிரி சில கான்ஸ்பிரசி தியரிஸ் சில இது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? நான் கான்ஸ்பிரசி ஜென்ரலாக பிலீவ் பண்ண மாட்டேன், ஏன்னா கான்ஸ்பிரசி ஹாஸ் டு பி ப்ரூவன். பட் லாஜிக்கலாக இதில் சில க்வெஷ்சன்ஸ் இருக்குது. இதில் வந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன ஆச்சு, அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் US சில அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது US கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அதை நீங்கள் வந்து மறுக்க முடியாது. இதோட மிக முக்கியமான ஆளாக இருந்த ஒரு பாகிஸ்தானிய தீவிரவாதி, பாகிஸ்தான் வாழ பாகிஸ்தான் பூர்வீகமாக கொண்ட ஒரு அமெரிக்காவில் இருந்த தீவிரவாதி டேவிட் கோல்மேன் ஹெட்லி. டேவிட் கோல்மேன் ஹெட்லியோட அந்த விசா வந்துட்டு போனது, அந்த நடவடிக்கைகள், அப்புறம் அவங்க ஏற்கனவே ஒரு உளமைப்பில் வந்து அதை வந்து இதில் வச்சுருக்காங்க, சர்வேலன்ஸில் வச்சுருக்காங்க. ரெண்டாவது இதை எக்ஸிக்யூட் பண்ணது வந்து லஷ்கர் இ தொய்பா வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவோம், அதுக்குன்னே ஒரு தனி விங் இருக்குது. இப்போ அவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் என்ன, இது வந்து சாதாரணமாக நடந்த ஒரு வெடிகுண்டு தாக்குதல் கிடையாது, இட்ஸ் அ வெல் பிளான்ட் வெல் கான்ஸ்பயர்ட் எக்ஸிக்யூஷன். பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரெண்டுமே பார்த்தீங்க ஒரு நியர் பர்ஃபெக்ஷன். நான் வந்து இப்போ ஒரு எமோஷன்ஸ் எடுத்துகிட்டு நான் இந்த சைடு வந்து பார்த்தேன் அப்படின்னா இது ஒரு ஆப்ரேஷன், ஒரு ஒரு இராணுவ பார்வையில் நான் பார்த்தேன் அப்படின்னா இட்ஸ் அ வெல் எக்ஸிக்யூட்டட் ஆப்ரேஷன். இதில் வந்து ரொம்ப கிளியராக அவங்க எங்கெங்கே போனோம் என்னென்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாமே ஓப்பன் க்வெஸ்சன்ஸ் நிறையா இருக்குது. இதில் ATS என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில், மிக மிக முக்கியமான க்வெஸ்சன் வந்து இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடக்குது, உங்களுக்கு வந்து கையை மீறி போகுது அப்படின்றது தெரியுது, உங்களோட போலீஸ்க்கும் உங்கள் போலீஸ் ஹெட் குவார்டரில் க்ளூலெஸ்ஸாக இருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் NSG ஏன் உடனே கூப்பிடல அப்படின்னு, NSG வரதுக்கு ஏன் அவ்வளோ காலத்தாமதமாச்சு, NSG வந்து ரெடியாக இருக்காங்க, NSG டிவியில் பார்த்துட்டு அவங்க ரெடியாக வருவாங்க, அவங்களாவே ரெடியாக வருவாங்க. இது கவர்மெண்ட் சொல்லுங்க, இந்த டிவியில் பார்க்குறது நீங்கள் சொல்லும்போது இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, சில மீடியா ஹவுசஸ் வந்து அப்படியே கேமராவை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறது கேமராவை இல்லை, அதை அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த தாக்குதல் நடக்கும்போது நான் இராணுவத்தில் காஷ்மீரில் இருந்த டைமு, நாங்களும் டிவியில் பார்க்குறோம், டிவியில் பார்த்துட்டு எங்களுக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி ஒரு கோபம், அந்த கோபத்தை விட வந்து என்னோடய வீரர்கள் கூட இருந்த அதிகாரிகள் எங்களை என்னோட பர்சனலாகவே என்னோடய மனநிலை வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி இருந்துச்சு.
அப்போ நாங்கள் வந்து எங்ககிட்ட எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணதுன்னா கண்டிப்பாக இது ஒரு போரில் போய் முடியும், ஸோ நம்ம ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது சில பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸை நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம். இது இட்ஸ் அ கால் ஃபார் அ வார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த அந்த அதுக்குண்டான தயார் நிலைக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு, நான் ஓப்பனாக பேச முடியாது. அந்த விஷயங்களை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி என்எஸ்ஜியும் அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ என்எஸ்ஜியில் வந்து ஹப் வந்து மானேசரில் இருக்குது, டெல்லி ஏர்போர்ட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் செங்கல்பட்டு மாதிரி ஒரு இடத்துல மானேசர்னு இடம் இருக்குது, அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சார்லி சார்லி சார்லின்னு ஒரு கோட் வேர்டு இருக்குது, வந்துச்சுனாவே அவங்க ரெடி ஆகணும் ஆப்ரேஷனில். அந்த சார்லி சார்லி சார்லின்னு அந்த கோடை அவங்க யூஸ் பண்ணி அவங்க அவங்களோட கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து பர்சியூட்க்குன்னு ஒரு டீம் இருக்குது, ஹவுஸ் என்ட்ரிக்குன்னு ஒரு டீம் இருக்குது, கமெண்டோஸ் வந்து டெக்னிக்கலாக அவங்க வந்து இருப்பாங்க, எல்லாமே ஃபிட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க, மூவ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா அரசாங்கம் என்எஸ்ஜி ஏன் கால் பண்ணலை, ஏன் அந்த ஹெல்ப்பை கேட்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து? ரெண்டுமே வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கோஆர்டினேஷன் வந்து இப்போ இருக்க மாதிரி இப்போ டிஎம்கே பிஜேபி எதிர்த்தராக இருக்காங்க, பிளேம் கேமே அதில் கிடையாது, ரெண்டுமே அவங்க ஆட்சி தான். அப்படியே அவங்க கூப்பிடலனாலும் மத்திய உள்துறை அமைச்சர் வந்து ஏன் வந்து எனர்ஜியை ப்ரோஆக்டிவாக அனுப்பலை? நீங்கள் எனர்ஜியை அனுப்பிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, த்ரெட் லெவல் கம்மியாக இருக்குது, இதோ ஒரு கேங் வாரு அப்படிங்கிறதுனா நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். பட் அது எனர்ஜியை மூவ் பண்ணாமல் வச்சது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. ரெண்டாவது அங்கேயே இருக்கக்கூடிய ஆர்மி, ஆர்மியை கால் ஃபார் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆச்சு. நேவியை கால் பண்ணாங்க, நேவியை கால் பண்ணி மெரைன் கமாண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேர்கோஸ் வந்து இது பண்ணாங்க. இது டோட்டலாகவே ஒரு பாஸ்டப்பாக ஒரு டோட்டலாக ஒரு ஒரு கன்ஃபியூசிங்காக நிறைய க்வெஸ்சன் மார்க்ஸ் இருக்குது. அந்த க்வெஸ்சன் மார்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் விசாரணை வச்சு அந்த விசாரணையில் யார் யாரெல்லாம் அதுக்கு வந்து காரணமாக இருந்தவங்களோ அக்கௌண்டபிளாக அவங்க வந்து கொண்டு முன்னாடி சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம என்ன நடந்திருக்குன்றது நம்ம உண்மையாக சொல்ல முடியும். அது வரைக்கும் இந்த க்வெஸ்சன் மார்க்ஸ் கண்டினியூட்டி இருக்கும். சரி, இது இப்படி பார்க்கலாமா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பிளான் இல்லாமலே இருந்துட்டாங்க, ஸோ அதை கன்ஃபியூஷன் பார்க்கலாமா? இல்லை, அரசாங்கத்துக்கிட்ட பிளான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ம் ஃபோர்ஸஸ் தான் இருக்குது. எனர்ஜி வந்து இது எனர்ஜி இஸ் அ கண்டிஜென்சி பிளான். நீங்கள் இது கந்தகார் ஹைஜாக் அப்புறம் நம்ம எனர்ஜி கொண்டு வந்தோம், அப்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ஃபோர்ஸஸ் தெரியும், ராணுவத்துக்கு நிச்சயமாக தெரியும், இது எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியும். ஆனால் எனர்ஜி கிட்டே இவங்க போகலங்கும் போது போகல, எனர்ஜி ஏன் நீங்கள் வெயிட் பண்ண வச்சிங்க? எனர்ஜி வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் மும்பை பாஸ் டெல்லியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் வச்சுருக்கீங்க, பட் த்ரெட் லெவல் வந்து டெல்லி மும்பைக்கு அதிகமாக இருக்குது. அது கொஞ்ச காலம் முன்னாடி தான் ஹைதராபாத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு, பெங்களூரில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு, ஜெய்ப்பூர் அதெல்லாம் நடந்துச்சு. அப்போ நீங்கள் அந்த நகரங்களில் நீங்கள் வந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டை வச்சுருக்கணும். இப்போ வச்சுருக்காங்க, சென்னையில் கூட எனர்ஜி இருக்குது, எல்லா முக்கிய நகரங்கள்லையும் ஒரு என்எஸ்சியோட ஒரு ஸ்மால் டீம் ஒரு டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு டெட்டுனு வச்சுருக்காங்க, அதுக்கு நீங்கள் ரெடி ஆகலை. ரெண்டாவது கவர்மெண்ட் கொடுத்த ரெஸ்பான்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பெஷலாக மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியல, கோபம் தான் வருது. அந்த மக்களோட உயிர் அங்கே போயிட்டுருக்கு ஒரு பக்கம், இவங்களோட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி இதை கொண்டு போகலாம், சீஃப் செக்ரட்டரி இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஒரு ரியாக்ஷன் வந்து குயிக்காக இருந்துருக்கணும். உங்ககிட்ட துப்பாக்கிகள் இல்லை, உங்கள் போலீஸ்ட்ட வந்து பயிற்சிகள் இல்லை, ஃபைன், அது ஓகே. பட் அங்கே இராணுவம் இருக்குது, ஒரு பெட்டாலியன் இருக்காங்க, அங்கே வந்து ஒரு ஒரு இராணுவம் இருக்குது, நேவி இருக்குது, நேவியோட கமாண்டோஸ் இருக்காங்க. நேவல் கமாண்டோஸ் வந்து தாஜ்குள்ளே வரதுக்கு கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து யார் அக்கௌண்டபிள், இது எப்படி இவங்க விட்டாங்க, இன்டெலிஜென்ஸ் விட்டாங்க, இத்தனை இடங்கள் எப்படி அவங்க மார்க் பண்ணாங்க, எத்தனை சர்வேலன்ஸ் நடந்திருக்கும், எத்தனை முறை டேவிட் கோல்மன் ஹெட்லியே வந்து 3 முறை 4 முறை இந்தியாவுக்கு வந்துட்டு போனதாக வந்து அமெரிக்க உளவுத்துறை வந்து சொல்லிச்சு, எப்படி அவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன்ஸில் கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன், யார் உள்நாட்டில் இருந்தால் அந்த தேச துரோகிகள் யார், உள்நாட்டில் இருந்தால் அந்த தேச துரோகிகள் யார், இவங்களுக்கு யார் வந்து இதெல்லாம் கூடந்து ஹெல்ப் பண்ணுறது, இவங்க எப்படி வந்து இந்த இடத்துல பின் பாயிண்டடாக உள்ளே வராங்க, இந்த பிளானை எப்படி போட்டாங்க, தாஜ் ஹோட்டலோட பிளான் அவங்களுக்கு எப்படி வந்து அவ்வளோ பரிச்சயமாக கிடச்சிது. அப்போ எல்லா இடத்துலையுமே யாரோ வந்துட்டு போயிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அந்த தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகள்லாம் நம்ம கொண்டுட்டோம், அஜ்மல் கசாபை வந்து நம்ம உயிரோடு பிடிச்சோம். அந்த உயிரோடு பிடிக்கும்போது ஒரு ஒரு கையில் ஒரு த்ரெட் ஒன்று கட்டியிருக்கேன். ஏதாவது அர்த்தத்திலையும் எதாவது கேட்கணுன்னு இருந்தேன். சொல்லுங்கள். காவி கலரில் ஒரு கயிறு வந்து அவர் கையில் வந்து கட்டிகிட்டு இருப்பாரு, அது ஒரு ஹிந்து தான் இது பண்ணான்னு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி. இதை நீங்கள் கான்ஸ்பிரசி பிலீவ் பண்ணலன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு
ஒரு தாட் அவங்களுக்கு இருந்தது ஹிந்து யாராக பண்ணாங்கன்னு ஃப்ரேம் பண்ணணும்னு டேரெக்டாக ப்ரூஃப்னு சொல்ல முடியலனா கூட அந்த கயிறு ஒன்று கையில் இருக்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் அங்கே ஒரு ரைஸ் பண்ணது, ஒரு காவி கலரில் ஒரு ஒரு சஃப்ரான் த்ரெட் அங்கே இருக்குது. இந்த கான்ஸ்பிரசிக்கு இதை வந்து ஒரு ஆக்சிடென்டலாக நம்ம வச்சுக்கோம். என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை நான் கன்சீல் பண்ணுறதுக்கு இன்னொரு நாட்டுக்கு நான் உளவாளியாக போகிறேன், இல்லை இன்னொரு நாட்டுக்கு வந்து நான் தீவிர செயல் செய்ய போகிறேன் அப்படின்னா அவங்க நாட்டோட ஐடென்டிட்டி தான் நான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் பார்ப்பேன். அப்போ வந்து நான் இப்போ பொற்கோவில் நான் போயிருக்கேன். பொற்கோவில் போகும்போது எனக்கு அந்த சீக்கியர்களோட அடையாளங்கள் என்னவோ தலையை கவர் பண்ணிட்டு தான் நான் போவேன். அதுக்காக நான் சீக்கியர் ஆயிட முடியாது. பட் அந்த அந்த குண்டான இடத்த நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். அந்த கோயிலுக்கு உண்டான ஒரு இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல அப்படி ஒரு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம கொடுத்தா கூட சரி, நான் வந்து இங்கே லோக்கலோட மக்களோட மக்களாக ஐடென்டிஃபை ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு த்ரெட்டை போட்டுட்டு அஜ்மல் கசா ஒரு க்ளீன் ஷேவன் ஃபேஸு, 23 வயசு, நல்லா பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், ஜீன்ஸ் பேண்ட்டில் ஒரு பேக் எடுத்துட்டு வரான். ஸோ யாருக்குமே டவுட் வராது. பட் அதுக்கப்புறம் வந்த சில டீக்ளாசிஃபிகேஷன்ஸில் இதை எங்கே நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒபாமா அவர்கள் வந்து தன்னோட சுயசரிதை எழுதுறாரு, ஒரு பயோகிராஃபி எழுதுறாரு. அப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனில் அந்த பயோகிராஃபிக்கு அப்புறம் ஒரு இது வந்துச்சு. அன்னைக்கு காங்கிரஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த அன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட்னு நினைக்கிறேன், அவர் காங்கிரஸில் இருந்தார், ராகுல் காந்தி வந்து எம்பியாக இருந்தார். அன்னைக்கு அவர் வந்து அமெரிக்காட்ட பேசும்போது, அமெரிக்காவோட அதிகாரிகள்ட்டையும் பேசும்போது, அரசாங்கத்தை பேசும்போது, ஹிந்து தீவிரவாதம் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஹிந்து டெரர் அப்படின்றது தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, மாவோயிஸ்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, இந்த ரேடிக்கலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெரரிசம் டெரரிஸ்ட் அட்டாக் வந்து ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்கு, பட் வந்து ஹிந்து டெரரிசம் தான் வந்து அதிகமாக பாதிக்குது இந்தியாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது இது ஹிந்து டெரர் அப்படின்னு அவங்க சொல்கிறது இப்போ ரிலேட் பண்ணுறது மேலகவம் பிளாஸ்ட், அதில் பல பேர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு இராணுவ அதிகாரி அரெஸ்ட் பண்ணாங்க, கர்னல் புரோஹித் அப்படின்ற இராணுவ அதிகாரி. ஒரு சின்ன புள்ளி கூட இல்லாத ஒரு அன்பிளமிஷ்ட் கரியர் அவருக்கு. எங்கேயுமே இந்த இடத்துல நீங்கள் தப்பு, இவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பேனாவை வந்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பேனாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு க்ளீனாக ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஆஃபீஸர். பட் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து பல இடங்களில் அவர் பேச வேண்டியது இருக்கு. முன்னாள் தீவிரவாதிகள்ட்டையும் அவர் பேசலாம், இல்லை தீவிரவாத அமைப்புகள் இருக்க சில ஊடுருவி இருக்கக்கூடிய அவங்க இன்ஃபார்மர்ஸையும் அவங்க கொண்டு வரலாம். ஸோ தே பிளே எவ்ரி திங். அவங்க வந்து புக்ஸ் படி போக மாட்டாங்க, அவங்களோட வேலையை அப்படி தான். ரெகுலர் இராணுவம்ன்றது வேறு, இராணுவத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அப்படின்றது அவங்களோட இது. அவங்க எந்த லெவலுக்கும் உள்ளே போய் எப்படியாவது வந்து இது பண்ணணும்னு பார்ப்பாங்க. அவரை ஃப்ரேம் பண்ணி அந்த அதிகாரியை வந்து நீங்கள் வந்து கைது செஞ்சு அந்த அதிகாரியை வந்து தேர்ட் டிகிரி டார்ச்சர், ஒரு கமிஷன்ட் ஆஃபீஸர் ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கர்னலில் நீங்கள் தேர்ட் டிகிரி டார்ச்சர் பண்ணி அவரை ஃப்ரேம் பண்ணி அவரோட குடும்பம் எந்த அளவுக்கு மனசால பாதிக்கப்படுன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இதுல வந்துட்டு ஏடிஎஸ்ஓட ஹேமந்த் கக்கரேக்கு லிங்க் இருக்குங்கிற மாதிரி சில இது நான் பார்த்தேன். இல்ல அது வந்து நான் அதை நான் கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஹீ இஸ் நாட் ஹியர் டு டிஃபெண்ட், இட்ஸ் அன்ஃபேர் ஃபார் அஸ். நம்ம வந்து அவரை பத்தி அவர் இல்லாத போது நம்ம பேச முடியாது. பட் நான் என்ன சொல்றேன், ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அந்த விசாரணை கமிஷன்ல தேர்ந்த அதிகாரிகளை நீங்க போட்டு இதுல என்ன உண்மையா நடந்ததுன்றத வெளிக்கொண்டிருக்கிற அதை வந்து எந்த அளவுக்கு டீக்ளாசிஃபை பண்ண முடியுமோ மக்கள் பார்வைக்கு எடுத்துட்டு வந்தால் அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே தண்டிக்கப்பட வேண்டியதுன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்திலே அதை ஒரு இன்னைக்கு கூட இன்னைக்கு இந்த ஒரு ரெமம்பரன்ஸ் டேல நான் ஒரு வலிமையான ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் என்னோட ஒரு இது. ஏன்னா அதில் வந்து எத்தனையோ ஃபேமிலிஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 2 ஃபேமிலிஸ் அவங்க உயிர் இழந்தவங்க, அதில் ரொம்ப காயம் பட்டவங்க 2 பேரையும் நான் வந்து பேசியிருக்கேன், அவங்க ஃபேமிலி கூட நான் பேசியிருக்கேன் மும்பையில். ஒரு 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 இராணுவத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு அந்த ஒரு இப்போ என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தவங்களுக்கு வந்து இந்த கண்ணீர்ன்றது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா அந்த எமோஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நான் அந்த இடத்துல எனக்கு வந்து லிட்டரலி கிரேட், எனக்கு வந்து இதாச்சு. ஏன்னா அது வந்து எதுக்கு நீங்கள் செத்தீங்க, எதுக்கு நீங்கள் உங்கள் உயிர் போதுன்னே தெரியாமல் வந்து உங்களை வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டு வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு எந்த மாதிரிமான பாதிப்பை வந்து கொண்டு போக பாருங்க. அதில் அடிபட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கும் அவங்களால தூங்க முடியாது. நம்ம தாண்டி வந்துட்டு ஒரு ரிமெம்பரன்ஸ் டேவா 14 இயர்ஸாக ஒரு 26/11 ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு ஒரு இது போட்டு நம்ம போயிடுவோம். பட் அவங்க வாழ்க்கையில வந்து நீங்கள் மீட்டு கொடுக்கவே முடியாது, அது பெர்மனன்ட் ட்ராமா. இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதில் இருந்த என்எஸ்ஜி கமெண்டோஸ் 2-3 பேர் அவங்களாம் வந்து போஸ்ட் பேட்டில் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக அவங்க வந்து பாதிக்கப்பட்டு தூக்கத்தை தொலைச்சு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி அவங்க வாழ்க்கை இன்றைக்கும் அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க.
ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒரு சாதாரண நிகழ்வை எடுத்துகிட்டு போக முடியாது. இதுக்கு யார் யாரெல்லாம் காரணமோ, அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கட்டாயம் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை. சார், நீங்கள் அந்த ஹிந்து தீவிரவாதம் அப்படின்னு வந்துட்டு ராகுல் காந்தி ஒரு த்ரெட்டுன்னு சொன்னார் அப்படின்னு ஒபாமா கிட்ட சொன்னாரா? அமெரிக்க அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காரு. அவர் வந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷனில் ஹிந்து டெரர் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், அதை வந்துச்சு. இதுதான் வந்து எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை, இந்தியாவோட மிகப்பெரிய த்ரெட்டுன்றது இதுதான். ஸோ நீங்கள் அதை பற்றி மாலிகான் பிளாஸ்ட், அந்த கொர்னல் பரோஹித், அப்புறம் இப்போது எம்பியாக இருக்கக்கூடிய சாத்வி பிரக்யா, இவங்களாம் அதில் ஃப்ரேம் பண்ணப்பட்டதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதற்கும் 26/11 என்ன லிங்க் இருக்கு? இப்போது ஒரு நாடு இன்னொரு நாடுகிட்ட ஒரு வலிமையான நாடு, உலகத்தோட நம்பர் ஒன் நாடு அமெரிக்கா. நீங்கள் வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் பேசுவீங்க, பொருளாதாரத்தை பற்றி பேசுவீங்க, வேலைவாய்ப்பை பற்றி, இந்தியாவோட H1B விவசாயம், இதெல்லாம் காமனானது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி நம்ம பேசுவோம், டெவலப்மெண்ட் பற்றி பேசுவோம், டெக்னாலஜி பற்றி பேசுவோம், மிக மிக முக்கியமாக பேசுறது செக்யூரிட்டி. அப்போது ஒரு வலிமையான நாடு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அவங்ககிட்ட கேட்குறாங்க அவங்க வந்து என்ன இது பண்ணுங்க. டேவிட் கோல்மேன் ஹெட்லியை அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணது அமெரிக்கா, இந்தியா கிடையாது. அப்போ உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களோட த்ரெட்டு வந்து ஒரு பக்கம் மாவோயிஸ்ட், 8 மாநிலங்கள் ஆக்டிவாக இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 36 மாவட்டங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, இருந்தாங்க 36 மாவட்டங்களில் இந்தியா இந்திய மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலே, மாநில அரசாங்கத்தோட கண்ட்ரோலே இல்லாமல் இருந்துச்சு, அது ஒரு தனி ராஜ்யமாக போயிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் பாகிஸ்தானோட லஷ்கர் இ தொய்பா, இந்த தீவிரவாத அமைப்புகளோட தாக்குதல் அப்படியே நீங்கள் மேலே ஆரம்பிங்க, ஜெய்ப்பூரில் ஆரம்பிச்சு இது சென்னை வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. சென்னையில் நடந்துச்சு, சென்னையில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு லோ இன்டென்சிட்டி ஸ்பே, அதுலேயும் ஒரு உயிர் பலி நம்ம கொடுத்தோம். ஹைதராபாத்தில் நடந்துச்சு, பெங்களூரில் நடந்துச்சு, மும்பையில் நடந்துச்சு, உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நடக்கலன்னு சொல்லுங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து டெல்லி, அகமதாபாத், குவாஹாத்தி எல்லாமே நடந்துச்சு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் போய் த்ரெட் பர்செப்ஷன் என் நாட்டிட்ட இன்னொரு எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நாட்டுகிட்ட போய் நான் சொல்கிறேன் வந்து எனக்கு இந்து தீவிரவாதம் தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இது ஃபேக்சுவலாக நம்ம பேசுவோம். எத்தனை ஒரு டெரரிஸ்ட் ஆர் ஒரு இன்சிடென்ட் வந்து மேலகவம் பிளாஸ்ட், அதில் வந்து நீங்கள் இந்து தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க. இத்தனை குண்டுவெடிப்புகள் வந்து நாட்டை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு, அப்போ அது த்ரெட்டு கிடையாது. மாவோயிஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ நாட்டில் 26 மாவட்டங்களுக்கு மேலே கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காங்க, அது உங்களுக்கு த்ரெட்டு கிடையாது. அப்போ இந்த ஒரு இடத்துல இந்த நடந்த நிகழ்வை, அதுவும் விசாரணையை முடியறதுக்கு முன்னாடி, நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், நீங்கள் தீவிரவாத செயலில் வந்து என்றைக்குமே வந்து நிறைய வேணும் கமெண்ட்ஸ் பேர் திட்டுவாங்க, அதெல்லாம் ஓகே, பட் தீவிரவாதத்தை என்றைக்குமே மதத்தோட ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ், அது ஹிந்துவை பண்ணாலும் சரி முஸ்லீமை பண்ணாலும் சரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் த்ரெட் பர்செப்ஷன் அங்கே கொடுக்கும்போது இந்த இடத்துல இது வரும்போது நீங்கள் கேட்ட அந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு ஒரு வலு சேர்க்குது, அதுதான் என்னோடய பாயிண்ட். ஸோ நீங்கள் சொன்னீங்க நிறைய பிளாஸ்ட் நடந்திருக்கு, பார்லிமெண்ட் அட்டாக்காக இருக்கட்டும், மும்பை பிளாஸ்ட், நிறைய பிளாஸ்ட் நடந்தது. 2006 கூட நிறைய சீரீஸ் ஆஃப் ட்ரெயின் பிளாஸ்ட் நடந்துச்சு. ஜஸ்ட் இதில் என்னோடய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, ரிலேஷன் ஒருத்தர் வந்து அங்கே ஒரு ட்ரெயின் ஒன்று ஏறினார், தாதர் ஸ்டேஷனில் சம்வர் இங்கே ஏறினார், கூட்டமாக இருந்தது, அப்புறம் இறங்கிட்டார் அந்த ட்ரெயின் பிளாஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் வீட்டு ஃபுல்லாக ஃபேமிலி ஃபுல்லாகவே தூக்கம் இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் சென்னையில் யாருக்கும் தூக்கம் இல்லை மும்பையில் அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் ஸோ அவ்வளோ பிளாஸ்ட் நடந்தபோது இந்த மாதிரி சில பிளாஸ்ட்லாம், 1991 நடந்த பிளாஸ்டாக இருக்கட்டும், ஈவன் இந்த 2006 பிளாஸ்டாக இருக்கட்டும், டெல்லியில் நடந்த சில பிளாஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 26/11 கேஷுவாலிட்டிஸுங்கிறது அதிகம். ஆனால் நம்ம 26/11 குறிப்பாக வந்து பேசும்போது அதுவும் இந்த எந்த விதத்தில் இதுலேருந்து மாறுபட்டுருக்கு, மற்ற பிளாஸ்ட்லேருந்து எந்த விதமான அஜெண்டாவோட இந்த பிளாஸ்ட் 26/11 அட்டாக் அவங்க பண்ணியிருக்காங்க? சி, 26 வந்து ஏன் மாறுபடுது மிச்ச பாம் பிளாஸ்ட்னு கேட்டால், ஃபஸ்ட் வந்து இன்டென்சிட்டி, ஃபஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ், நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அந்த தீவிரவாதிகளை எனர்ஜி கொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா, மும்பை போலீஸில் வந்த சில ஆஃபீஸர்ஸ் ரொம்ப எக்ஸாம்பிளரியாக ஆக்ட் பண்ணி அதை வந்து அவங்களை கொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா அது வந்து கண்டினியூ ஆகும், எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே தாஜ் ஹோட்டலில் இந்தியாவுடைய நெருங்கிய நாடு நட்பு நாடுகளான சவுத் ஆஃப்ரிக்கா, இஸ்ரேல் போன்ற பல நாடுகளோட எம்பிகள் தங்கியிருந்தாங்க, அவங்க கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா அது இன்னும் வேற நாடுகளுக்கு உள்ள ஒரு பெரிய, அவங்களையும் புரிய வச்சு தான் வந்திருப்பாங்க இந்தியா வரைக்கும் ஒரு கண்டிப்பாக உருவாக்கணும்னு சொல்லலாம். தாஜை வந்து அவங்க கார்னர் ஃபிக்ஸ் பண்ணது வந்து இந்த கேஷுவல்டிஸ், உலக நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் அந்த எம்பிக்கள், பெரும் பெரும் நிறுவனங்களோட தலைவர்கள் இவங்க எல்லாரையும் பண்ணோம் அப்படின்னா ஒரு குளோபல் லெவலில் இந்தியானா இனிமேல் பிஸ்னஸே பண்ணக்கூடாது, இந்தியா ஒரு அன்சேஃபான பிளேஸு. இந்தியா ஏற்கனவே நெகட்டிவ் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு, ட்ராவல் அட்வைசரி இல்லை, ட்ராவல் அட்வைசரின்றது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவங்க வந்து மெயிலில் கொடுப்பாங்க, இந்த நாடுகளுக்கு நீங்கள் போகலாம், இந்த நாடுகளுக்கு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் ஆப்ரிக்கா போனீங்கன்னா மஞ்சள் காய்ச்சலுக்கு வந்து
வேக்சின் போட்டு போங்க, இந்த இடத்துல உங்களுக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியாவோட மேப் எடுத்தீங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மூணு ஸ்டேட்ஸை விட்டுட்டு மொத்த இந்தியாவுமே வந்து த்ரெட்டில் உள்ள தான் போட்டுச்சுருந்தாங்க. டெரரிசமால. ஏன்னா இவர் அன்சேஃப், உமன் தனியாக ட்ராவல் பண்ணாதீங்க, 8 மணிக்கு மேலே போவாதீங்கன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரெண்டாவது கை வச்சது வர்த்தக தலைநகரம், இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரம் அது. பங்கு சந்தையை வந்து மூடி வச்சாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூடவே மாட்டாங்க. மழை வெள்ளத்தில் கூட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷனாக இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூடுது. இந்தியா சைலண்டர் போய் நிற்குது, இந்தியாவில் எதுவுமே பண்ண முடியல, நம்மளால் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் நம்ம கொடுக்கல. இப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்து நம்மளை பார்த்தது, இவ்வளோ பெரிய நாடு, மூணாவது பெரிய இராணுவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து ஒரு 25 தீவிரவாதிகள் உள்ளே வந்து உங்களை வந்து 3 நாள் முட்டி போட வச்சாங்கன்னா இதை விட கேவலம் வந்து எதுவுமே இருக்க முடியாது. அது மாதிரி இது இது வந்து ஒரு ஒரு இன்டென்சிட்டி ஜாஸ்தி. இதோட அப்ஜெக்டிவ் வந்து இந்தியா உலக அரங்கில் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணும் அப்படின்ற ரெண்டாவது அப்ஜெக்டிவ் இருக்குது. மூணாவது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதோட கேஷுவல்டிஸ், அந்த அந்த கொல்லப்பட்ட விதம் ரொம்பவும் கொடூரமானது. மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸில் அதில் உயிர் பொழைச்ச ஒருத்தர், நான் வந்து மும்பையில் அவர் மீட் பண்ணும்போது, சில வருடங்கள் முன்னாடி மீட் பண்ணும்போது என்கிட்ட சொன்னது, அஜ்மல் கசாமும் இன்னொரு ரெண்டு பேரும் இன்னொரு கூட இருந்த அவன் பேர் மறந்துட்டேன் நான், என்னோட சேனல் அதை பற்றி நான் பிட் பிட்டாக எடுத்து அது ஒரு ஒரு இன்சிடெண்ட்டாக எடுத்து நான் அதை போட்டிருக்கேன். ஒரு கையில் ஒரு AK-47, ஒரு AK-47 வந்து 30 தோட்டாக்கள் இருக்கும், அதில் அதில் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து நீங்கள் ஒரு தடவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த 30 வந்து அப்படியே ஸ்ப்ரே ஆகும், ஒரு குண்டு உங்கள் மேலே படுதுன்னா உயிர் பிழைக்கிறது வாய்ப்பு கிடையாது, கண்ணில் படுது, சில பேர் காதில் படுது. அவன் வந்து எடுத்து பார்த்துட்டு இங்கே எல்லாம் கும்பலாக ஓடுறாங்க, இங்கே ஒரு தடவை சுடுறது, அப்புறம் இங்கெல்லாம் ஓடுறாங்க, இங்கே ஒரு தடவை சுடுறது, மக்கள் உயிர் ஜாலியன் வாலாபாக மும்பை ரயில்வே ஸ்டேஷன் நடத்தி காமிச்சாங்க. இதுதான் அதோட வழி, அதை உண்மையாக அங்கே பார்த்தவங்களுக்கு தான் புரியும். அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் அந்த டிவியில் பார்த்தவங்களுக்கு அது புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. இல்லை அந்த ஸ்டேஷனில் இருந்த மாஸ்டர் ஒருத்தர் அவர் தான் ரொம்ப சமயோசிதமாக அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்கள் எல்லாமே நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு 3 மடங்கு போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் குவியக்கூடிய இடம் அது. 57 பேர் அங்கே இறந்து போனாங்க. அந்த இடத்த போய் கிளீன் பண்ணக்கூடிய ஆளுங்க வந்து அவர்கிட்ட சொன்னது வந்து இடத்த போய் அவங்க ஸ்வீப் பண்ணுறாங்க, ரத்தம் சதை ரத்தம் சதை இப்படி தான் இருக்கு. ஸோ இது வந்து இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வீரியமாக ரொம்பவும் வந்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல். இது வந்து நார்மல் ஒரு டெரர் அட்டாக நம்ம பார்க்க முடியாது. சார் இப்போ இந்த தாக்குதலில் மீடியா வந்து சில பேர் அங்கே மேலே போய் கவரேஜ் லைவ் கவரேஜ் கொடுக்குறது, இங்கே இந்த இந்த பக்கத்தில் ஆர்மி இங்கே போகிறாங்க, மேலே எங்கே ஏறுறாங்க, அந்த மாதிரி லைவ் கவரேஜ் டிவியில் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அந்த ஹோட்டல்லேருந்து தீவிரவாதி யார் பார்த்தாலும் அவர்களுக்கே ஓ ஆர்மி இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்களா தெரிஞ்சிடும், அந்த அளவுக்கு வந்து லைவ் கவரேஜ் வந்து கொடுத்தாங்க. அஜெண்டாவோட தான் இதை பண்ணப்பட்டுச்சு சொல்கிறீங்களா, அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு? இது இந்த கொஸ்டினும் வந்து இட்ஸ் ஓப்பன் கொஸ்டின், நான் மக்கள்கிட்ட விட்டுறேன் பார்க்குறவங்களுக்கு அவங்க என்ன இது எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு இன்டர்செப்ட், மொபைல் இன்டர்செப்ட் வந்து இந்திய உளவுத்துறை வந்து பண்ணுறாங்க லைவாக, ஹோட்டலில் உள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சியில் இருக்கக்கூடிய அவங்களோட ஹேண்ட்லர்ஸ்க்குமே வந்து ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அதை வந்து மொபைல் இன்டர்செப்ட் பண்ணி அது இன்றைக்கும் பப்ளிக்கில் இருக்குது, மக்கள் யார் வேணால் அதை போட்டு பார்க்கலாம். எங்களால் இதுக்கு மேலே முன்னேறி போக முடியல, நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்ற போது அவன் சொல்கிறான், நீ என்ன உட்காந்துட்டு இருக்க, அந்த எனர்ஜி வந்துட்டுருக்காங்க, எனர்ஜி இப்போ தான் கீழே இது பண்ணிருக்காங்க, போலீஸ் தான் இருக்குது, எனர்ஜி உள்ளே வந்துட்டாங்க. இப்போ எனர்ஜி உள்ளே வருது எப்படி தெரியும்? லைவ் கேமரா நாங்கள் பாகிஸ்தான் பார்த்துட்ருக்காங்க, நம்ம சிசிடிவி போட்டு காமிச்சிட்டோம். அப்போ எனர்ஜி உள்ளே வராங்க அப்படின்ற போது அவன் பிளானை மாற்றுறான். அவன் என்ன சொல்கிறான், ஓகே நீ வந்து எனர்ஜி உள்ளே வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டு இருப்பாங்க, நீ வந்து ஒரு 15-20 நிமிஷம் கூட ஒரு கிரனேடை மட்டும் தூக்கி போடு அப்படின்ட்டு. ஒரு கிரனேடு வந்து இப்போ இருக்கக்கூடிய பகுதியில் விழுந்தது அப்படின்னா ஒரு 50 மீட்டர் வரைக்கும் எல்லாருமே சின்னப்பணம் ஆக்கிடும், எவ்வளோ அடிபடும் எவ்வளோ பேர் இறப்பாங்கன்னு தெரியாது. அப்போது அங்கே டாக்டிக்ஸை வந்து மாற்றுறாங்க, நீங்கள் அட்டாக் மோடுக்கு போகாதீங்க, கன்சர்வ் பண்ணிக்கிங்க, எனர்ஜி வந்தால் எனர்ஜி நீங்கள் ஃபைட் பண்ணி ஆகணும், அதை உண்டான துப்பாக்கி தோட்டாக்கள் அம்யூனிஷன்லாம் சேவ் பண்ணுவீங்க. இது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி அங்கே கிடைக்குது? மீடியா மீடியா மூலிமா பார்க்குறாங்க, லைவ் டெலிகாஸ்ட். ரெண்டாவது வந்து கடைசி ஆப்ரேஷனில் மும்பை அட்டாக்கில் வந்து அடுத்த ஒரு ஒரு ஸ்னைப்பர் டீம் வந்து வேறு பில்டிங்கில் இருக்காங்க, மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் தலைமையிலான டீம் வந்து உள்ளே போயிருக்காங்க, ரூம் ரூமாக சர்ச் பண்ணி ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு ஃப்ளோராக அவங்க கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல 2 தீவிரவாதிகளை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணும்போது அவர் சுட்டுட்டு அவர் மேலே குண்டுபட்டு அவர் இறக்குறார். ஒரு வீரமகன் வந்து அங்கே தன்னோட உயிரை தியாகம் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்எஸ்ஜி வந்து இன்னொரு அடுத்த லெவலுக்கு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஹெலிகாப்டர் மூலிமா வந்து ஸ்லிதரிங் பண்ணுறாங்க, ஸ்லிதரிங் பண்ணி உள்ளே வராங்க. அப்போ அந்த ஸ்லிதரிங் பண்ணி உள்ளே வரும்போது அந்த கமாண்டோ வந்து அந்த ஸ்பாட்டிலுக்கு ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி தான் டிசைட் பண்ணுவாங்க, இந்த ஃப்ளோரில் நம்ம போனோம் அப்படின்ட்டு.
ஏன்னா அவங்களுக்கும் லைவாக காதில் வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும் ரேடியோவில், இந்த இடத்துல டெரரிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது யார்? பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்னைப்பர்ஸ், உள்ளே இருக்கக்கூடியவங்க, கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய இவங்க தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஹோட்டலோட ஜிஎம் வந்து ஒரு இஸ் அ பிக் ஹீரோ. இவங்க எல்லாமே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஃப்ளோரில் இறங்குறாங்கன்றது நீங்கள் ஜூம் பண்ணி நல்லா ஹை ரெசல்யூஷன் ஜூம் பண்ணி நீங்கள் காமிச்சு அவன் பாகிஸ்தானில் பார்த்து சொல்கிறான், இந்த ஃப்ளோரை வெக்கேட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே போங்க, தீ வச்சுருங்க அப்படின்ட்டு. அந்த ஹோட்டல் தீ வச்சு அந்த இடத்துல இறந்ததுக்கான அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் 8 பேர் இறந்தாங்க, இன்னொரு 37 பேர் பொதுமக்கள் இருந்தாங்க. அதில் மேஜர் கேஷுவலிட்டிஸ் நடந்தது. என்எஸ்ஜியில் இருக்கக்கூடிய 2 ஒரு அதிகாரி, இன்னொரு வீரர், இவங்க எல்லாமே போய் அந்த இறங்கி அந்த ஆப்ரேஷனில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அவங்க உயிர் போகிறதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இதை வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா அப்படின்றது எனக்கு வந்து இதுக்கு வந்து ஆன்சர். சார், இவ்வளோ ஒரு 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 வாட்டி பண்ணும்போதே அரசாங்கம் தடுத்து நிறுத்தியிருக்கணும், திருப்பி திருப்பி 3 கிட்டத்தட்ட பண்ணியும் தடுக்காமல் இருந்திருக்காங்க. அதை அன்றைக்கி இருந்த யூபி அரசாங்கத்தை தான் கேட்கணும், ஏன்னா அதை விட ஒரு கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. அதை வந்து அந்தளவுக்கு ஒரு திக் ஸ்கின்டாக வச்சுருந்தாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பாருங்கள், 2009 எலெக்ஷன் நடக்குது, ஒன்று ஒரு பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தாங்க. ஏன்னா பாம் பிளாஸ்ட்ன்றது நார்மல். அப்போ மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து என்னோடய இராணுவத்துலேருந்து என்னோடய லீவுக்காக நான் வரும்போது இங்கே எல்லாத்தையும் பேசுனா இங்கே ஒரு பாம் பிளாஸ்ட் இருந்துச்சு, அதனால இப்போ 5 பேர் தான் பார்த்து போனாங்க, அங்கே பாரு 50 பேர் போயிட்டாங்க, 5 தானே. ஏன்னா மக்களை நீங்கள் அந்த மனநிலை கொண்டு வந்துட்டீங்க, டெரர் அட்டாக்ன்றது இவ்வளோதான் அப்படின்ற அந்த மனநிலை கொண்டு நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த கொண்டு வந்ததோட ரியாக்ஷன் தான் அவட இதுவே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றத இதை நான் வந்து எல்லா இடத்துலையும் நான் பதிவிடுவேன், ஏன்னா எனக்கு இந்த வழி மட்டும் என் மனசை விட்டு எங்கேயுமே போகவே போகாது. பாம்பில் இது பிளாஸ்ட்லாம் நடந்து முடிஞ்சு இவ்வளோ பெரிய ரத்த கலரி நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ண போகிறார். சீஃப் செக்ரட்டரிலாம் கூட்டிகிட்டு மும்பை தாஜ் ஹோட்டலுக்குள்ளே சீஃப் மினிஸ்டர் போகிறார், தேஷ்முக் அவர், விலாஸ்ராவ் தேஷ்முக் அவர்கள் போகிறார். கேமரா எடுத்துகிட்டு ப்ரெஸ்லாம் நிற்கிறாங்க, கூட 2 பேர் வராங்க. ஒன்று வந்து ராம்கோபால் வர்மா, சினிமா டைரக்டர் டைரக்டர், இன்னொன்று வந்து அவங்க பையன் ரித்தேஷ் தேஷ்முக். போய் உள்ளே போய் பார்க்குறாங்க, சீஃப் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அவர் போகிறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது, அவர் தான் போகணும். ஆக்சுவலாக சீஃப் செக்ரட்டரி, அரசாங்க அதிகாரிகள், உளவுத்துறை கண்டிப்பாக. பட் டைரக்டரும் பயணம் எதுக்கு போனாங்க அப்படின்னா, அதை வச்சு படம் எடுக்கல, அதை வச்சு அந்த படத்தை அப்படியே தத்ரூபமாக ரியல் லைஃப். அந்த ராம்கோபால் வர்மா ஒரு படம் எடுத்தார்ல, எனக்கு அந்த படம் பார்க்கறது கிடையாது, நான் எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. பட் இது நடந்தது உண்மை, இது நடந்தது உண்மை, இது நியூஸ்ல இருக்கு, யார் வேணா கூகுள் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு தார்மீக பொறுப்பேற்று நீங்க ரிசைன் பண்ணிருக்கணுமா வேணாமா, இல்ல உங்களுக்கு கோபம் வந்து இனிமேல் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தாம நான் மும்பையை காப்பாத்துறேன், என்னை இது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சேஞ்ச் பண்ணி அதிகாரிகளை தண்டிச்சு யார் யாரெல்லாம் அது காரணம் எதுவுமே பண்ணல. அடுத்த நாள் வந்து கேஷுவலாக வந்து இவங்க உள்ளே பார்த்துட்டு அந்த இடம் எப்படி இருந்துச்சு, ரத்தம், மக்களோட ரத்தம் அங்கே உள்ளே இருக்கு, மக்களோட ரத்தம் உள்ளே இருக்கு, ஒரு இராணுவ வீரோட ரத்தம் உள்ளே இருக்காங்க, ரத்தம் கீழே அந்த ஒன்றும் ட்ரை கூட ஆகல. அந்த கிரைம் சீனில் வந்து அந்த அட்டாக் சீனில் வந்துட்டு நீங்கள் வந்து அது அப்படியே ஒரு டைரக்டர் கூட்டு போய் தத்ரூபமாக ஒரு படம் எடுத்து உங்கள் பையனை வந்து நீங்கள் அதை ஹீரோ ஆக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் வந்து எப்படி எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இன்டர்வியூவில் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வேணும்னு பார்க்குறேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். பட் இது வந்து நம்மளோட சென்சிட்டிவிட்டியை காமிக்குது, மக்கள் எந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவாக இருந்திருக்காங்க, ப்ளஸ் அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து இது நம்ம தான் நம்ம வச்சது தான் சட்டம் அப்படின்றது இருக்குது. பட் ஜனநாயக நாடு, யாரும் வந்து இங்கே வந்து அப்படி மன்னராட்சி மேலாம் ஆளலாம் முடியாது, அதுக்குண்டான தண்டனையை வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிது. பட் அது பண்ணது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இன்ஹியூமன் ஒரு ஆக்டர். சார், இப்போ இந்த ஆப்ரேஷன் அப்புறம் எப்படி இந்த 3 கிட்டத்தட்ட உள்ள இருந்தாங்க, அப்புறம் எப்படி அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு? அதாவது 5 ஃபேஸ், ஒன்று வந்து சிஎஸ்டி டெர்மினல். சிஎஸ்டி டெர்மினலில் ரொம்ப வெகு வேறவில் ஒரு 8:30 காலுக்கு உள்ளே போய் ஒரு 10 ஒரு 80 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது இதை பற்றி நான் ஆக்சுவலாக பிரேக் பண்ணி என்னோட சேனலில் போட்டிருக்கேன், பட் உங்களுக்கு கிளச்சில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து காமா ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதை நோக்கி போகிறாங்க. ஏன்னா ஹை ப்ரொஃபைல் பேஷண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் லிட்ரலாக போலீஸ்ட்டை சண்டை போடுறதுக்கு 303 ரைஃபில் வச்சு அவங்க எதுவும் பண்ண முடியாது, எஸ்எல்ஆர் வச்சு செல் போட்டிங் வச்சு எதுவும் பண்ண முடியாது. இவங்க ஏகேவோட லோடடு ப்ளஸ் கிரனேடு எல்லாம் நல்லா யங்ஸ்டர்ஸ், நல்ல கமாண்டோ பயிற்சி பெற்று இவங்க தீவிரவாதிகள்லாம் வந்திருக்காங்க. அப்போது போலீஸ் வந்து லாக் பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு அடுத்ததில் போகும்போது ஹேமந்த் கர்கரே முன்னாடி வர்றாரு, ஹேமந்த் கர்கரே சுட்டுக் கொல்லப்படுறார்.
கூட அந்த ரெண்டு காவல் அதிகாரிகளும் சுட்டுக் கொல்ல போறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் தச்சிடுறாரு, பட் அவங்க செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அவர் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு இவங்க இந்த ரோட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ரோட்டை நோக்கி போகும்போது தான் வந்து இவங்க ஒரு போலீஸ் வந்து ஒரு பேரியர் போட்டு ஸ்டாப் பண்றாங்க. அந்த பேரியரை கிராஸ் பண்ணி இவங்க ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போலீஸ் வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் போறாங்க. அப்புறம் போலீஸ் வண்டியை டிராப் பண்ணிட்டு வேற ஒருத்த வண்டியை நடுவில் ஒருத்தர் நிறுத்தி அந்த வண்டியில இருந்து அவர் சுட்டு கொண்டுட்டு அந்த கார் எடுத்து ரோடு வரும்போது பேரியர் கிட்ட வந்துடுறாங்க. பேரியர் கிட்ட வரும்போது ஒரு தீவிரவாதி வந்து கொல்லப்படுறான், நவாப் கான் நினைக்கிறோம் பேர் என்ன மறந்துருச்சு. கூட இருந்த அஜ்மல் கசாப் வந்து இறங்கி பர்சியூட்ல வந்து, அப்ப அஜ்மல் கசாப் வந்து சுற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கிருந்து ஒரு கான்ஸ்டபிள், போலீஸ் கான்ஸ்டபிள் துக்காராம் பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரமகன், அவர் போய் கையில போய் அதை பிடிக்கிறது. அப்ப அஜ்மல் கசாப பிடிச்சி அந்த துப்பாக்கியை ஸ்னாச் பண்ணும்போது அவருக்கு கையில ஒரு குடலே இல்லை, சுத்தமா எல்லாம் வெளில வந்துருச்சு. அப்படி ஒரு குண்டு வெடிப்புல இது பண்ணிட்டு பட் எடுத்துட்டார். அன்னைக்கு அந்த அந்த வீர செயலை மட்டும் அந்த கான்ஸ்டபிள் பண்ணல அப்படின்னா இது வந்து எப்படி வேணா அதை மாத்திருக்கலாம். அஜ்மல் கசாப் வாஸ் ஒன்லி சர்வைவிங் டெரரிஸ்ட். நமக்கு உயிரோட பிடிச்ச ஒரே ஒரு ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் கார்டு வந்து அவன் தான், அவன் இல்லைன்னா நீ வந்து இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதன் பிறகு இன்னொரு டீம் வந்து தாஜ் ஹோட்டலில் நோக்கி போகிறாங்க. நரிமன் பாயிண்ட்னு ஒரு இடம், அது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜூ இன மக்கள், இது யூத இன மக்கள் வந்து அங்கே பரமண்டாக ரொம்ப காலமாக அங்கே இருக்காங்க. அந்த யூதர்கள் வந்து மும்பை இப்போ நம்மளோட இந்தியாவை சுற்றி பார்க்க வரும்போது அங்கே ஒரு கெஸ்ட் ரூமாக அவங்க வந்து தங்கிட்டு போவாங்க. ஒரு ஹை லெவல் அடையாறு போட் கிளப் மாதிரி இருக்க ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அது. நரிமன் ஹவுஸில் ஒரு அட்டாக் நடக்குது, அங்கே இருந்தக்கூடிய அந்த அந்த ஃபேமிலியை வந்து கொண்டுட்டாங்க இவங்க. அந்த ஒரே ஒரு கை குழந்தை, ரெண்டு வயசு குழந்தை மட்டும் வந்துச்சு. ஒரு அவங்க அந்த பெண்மணி வந்து அந்த யூத பெண்மணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்களையும் கொண்டுட்டாங்க. அந்த குழந்தை வந்து இப்போவும் சர்வைவிங் இந்தியாஸ் கிட்டன்னு சொல்லி நம்ம இன்றைக்கும் இது பண்ணிகிட்ருக்கோம். அதன் பிறகு ட்ரைடன்ட், அதன் பிறகு தாஜ், இது எல்லாமே சைமில்டேனியஸாக நடக்குது. தாஜ் தான் இருக்கிறதுலே அதிக டைம் எடுத்துச்சு. ட்ரைடன்ட் வந்து ஓரளவுக்கு ரெண்டாவது நாள் நைட்டுக்குள்ளே முடிவுக்கு வந்துருச்சு. இதை பர்சியூ பண்ணது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மும்பை போலீஸில் இருந்தக்கூடிய அடிமட்ட லெவலில் இருந்த அதிகாரிகள், கான்ஸ்டபிள்ஸ், அவங்க எல்லாருமே ஒரு இது பண்ணாங்க. இதில் நான் ஹீரோஸ் பேரை ஹீரோயின்ஸ் பேரை லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் கிரக்ஸில் என்எஸ்ஜி, தாஜ் ஹோட்டலோட ஸ்டாஃபு, ட்ரைடன்ட் ஹோட்டலோட ஸ்டாஃபு, தாஜ் ஹோட்டலோட ஜிஎம் ஸ்பெஷலாக அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் இது பண்ணியிருந்தார். என்எஸ்ஜி என்எஸ்ஜியோட டெட் கமாண்டர் மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன், அசோக் சக்ரா என்எஸ்ஜியோட ஹெட்டாக இருந்தால் அன்றைக்கி ஐபிஎஸ் அதிகாரி, பட் அவரோட பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பேசக்கூடியதில். அதே ஹோட்டலில் வந்து அந்த தாஜ் ஹோட்டலோட ஜிஎம்மோட பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, அவங்க மனைவியும் குழந்தையும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த நிலைமையில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஒன்று தான், இந்த ஹோட்டல் இடிஞ்சு விழுந்தாலும் சரி, இந்த ஹோட்டலில் என்ன ஆகும் நமக்கு தெரியாது, எவ்வளோ பேர் இருக்க போகிறோம் தெரியாது, ஆனால் நான் தான் கடைசி ஆளாக வருவேன், நீ இருந்து எல்லாரையும் என்ன ஆனாலும் சரி நான் தான் கடைசி ஆளாக வருவேன்ற ஒரு மன உறுதியோடு இருந்தாங்க. தாஜோட மேனேஜ்மெண்ட், ரத்தன் டாட்டாக்கள், ஒரு நிறுவனத்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும். உலகத்தில் பல நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்க எல்லாம் பேசுவாங்க, பட் ஒரு ஹோட்டலில் ஒரு கெஸ்ட்டுக்காக, ஒரு யாரோ ஒரு கெஸ்ட் வந்து தங்கிட்டு போகிறாங்க, நீங்கள் ஸ்மைல் பண்ணுவீங்க, போவீங்க, வருவீங்க, அப்படியே போயிட்ட கெஸ்ட்டுக்காக அவங்க உயிரே தியாகம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு வீர செயலை வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்டாஃப்லாம் விட்டு ஓடிக்கலாம், சிம்பிள், அதை பண்ணல. அப்புறம் வந்து நம்ம என்எஸ்ஜியோட டாக்ஸ், அப்புறம் அங்கே இருந்த மெரைன் கமாண்டோஸ் அவங்க உள்ள ஃபஸ்ட்டு ரியாக்டர் அவங்க தான், ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்மி, அங்கே இருந்த பெட்டாலியன் வந்து கார்டன் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க, ப்ளஸ் பொதுமக்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து முடிவுக்கு வந்துச்சு. மூணாவது நாள் சார் இந்த போஸ்ட் 26/11, அதுக்கப்புறமா வேர்ல்டு கண்ட்ரிஸோட ரியாக்ஷன் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது இஸ்ரேலேஸ் பண்ணது. இஸ்ரேல் வந்து ஒரு ஒரு வாலண்டரி அவங்களையும் இது பண்ணாங்க, இந்த அட்டாக் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போருக்கு போவீங்கன்னு தெரியும், எங்களால் வந்ததுன்னா எல்லா உதவிகளும் நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு எல்லா விதமான இராணுவ தலைவர்களையும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு எங்களோட இராணுவ தலைமை வந்து போருக்கு தயாராகிறதுக்கான, நான் இராணுவத்தில் அன்றைக்கு இந்த அட்டாக் நடக்கும்போது நான் இருந்ததுனால சொல்கிறேன், எங்களுக்கு போருக்கு தயாராகிறதுக்கான உத்தரவு வந்துச்சு. நாங்கள் எங்களோட ரெகுலர் டியூட்டியான அந்த கவுண்டர் டெரரிசம் சொல்லக்கூடிய ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் வந்து பார்டருக்கு போகணும்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. இதெல்லாம் டீக்ளாசிஃபைன்றதுனால நான் சொல்கிறேன், இப்போ போருக்கு போகணும்னு நம்ம தயாராகிறோம், அதுக்கு உண்டான எல்லாத்தையுமே நம்ம பண்ணியாச்சு, பண்ணிட்டு உலக நாடுகள் வந்து யாருமே இன்க்ளூடிங் சைனா, இந்தியாவோட மிக முக்கியமான எதிரியான சைனாவும் கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு, சைனாவும் கண்டனம் தெரிவித்தாங்க. இப்போ பாகிஸ்தான் மேலே நீங்கள் போர் தொடுத்திருந்தா உங்களை எந்த நாடு எதிர்க்கும்? போர் தொடுக்காததுக்கு மன வலிமை இல்லை, ராணுவம் இருந்துச்சு, அந்த அந்த மன உறுதி கிடையாது, அந்த அரசு இருக்கு இல்லைன்னு சொல்றீங்க,
அரசு கிடையாது. இப்போ இது அதாவது நீங்கள் ஒரு குண்டு இங்கே வெடிக்குது, ஒரு குண்டு வெடிக்குது, உள்நாட்டு பிரச்சனையும் ஓகே, கடல் தாண்டி வந்து இது பண்ணும்போது ஆக்ட் ஆஃப் வார் தான் அந்த எஃப்ஐஆர் இருக்குது. அஜ்மல் கசாப் கொடுத்த தண்டனையில் முதல் இது வந்து வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் த கண்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அர்த்தம், போர் தொடுத்து நீங்கள் வரீங்கன்றது எஃப்ஐஆரில் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு நாடு படையெடுத்து உங்கள் வந்து உங்கள் மேலே வந்து அடையடிச்சு உங்கள் அப்பாவி மக்களை கொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ராணுவத்துக்கு வச்சுருக்கீங்க நீங்கள். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுன் டைம் டு அட்டாக். நீங்கள் வந்து இந்திய ராணுவத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டிமேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உயிரை கொடுத்துருப்போனாங்க அந்த இடத்துல. நீங்கள் வந்து நீங்கள் தயார் நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க. ராணுவம் தயார், ராணுவம் தயார் இல்லைன்னு சொல்லியிருந்தா ஓகே, ராணுவம் தயாராக இருக்கு. இத்தனை கடுமையான பனிப்பொழிவு அந்த டைமில் நவம்பரில் தான் பீக் விண்டர்ஸில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கணும். எல்லாத்தையும் மீறி நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லியாச்சு. பாகிஸ்தான் பயப்படுறாங்க, அவங்க அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட இது பண்ணுறாங்க. நீங்கள் இது இது வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு 15 நாள் நீங்கள் லாகூர் கிட்டே போய் நின்று பேரம் பேசியிருக்கணுமா இல்லையா? 7 நாள் ஆயிருக்கும் எங்களுக்கு மொத்தமாக லாகூர் போய் ரீச் பண்ணுறதுக்கு. ஒரு நகரத்தை பிடிச்சி நம்ம நகரத்தை அழிச்சாங்கல்ல, நம்ம நகர மக்களை அழிச்சாங்கல்ல, அங்கேயும் பட்டுமே என்னப்போ அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கல. நிறைய பேர் ராணுவத்தில் வந்து எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு, டிசப்பாயிண்டிங்காகவும் இருந்துச்சு. என்ன நம்மளாம் எதுக்கு இருக்கிறோம் யூனிஃபார்ம் போட்டு அப்படின்ட்டு. ஸோ மன வலிமை கிடையாது, பொலிட்டிக்கல் வில் கிடையாது. அந்த 5-6 ஒரு 20 கட்சின்னு நினைக்கிறேன் அப்போ தெரிஞ்சு எல்லாம் ஒரு கவர்மெண்ட் இது பண்ணும்போது அந்த கட்சிகளுமே வந்து ஒன்றா இல்லை, பல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு, ஒரு ஒரு சாலிடான ஒரு இது இல்லை. ப்ளஸ் அந்த கோல்டன் மூமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். இந்த தாக்குதல் நடக்கும்போது 2nd நாள் 27 நவம்பர் இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே ராணுவ நடவடிக்கை எடுத்திருக்கும். அந்த தாக்குதல் நடத்திருந்தால் இந்த தாக்குதல் ஆட்டோமேட்டிக்காக நின்றுருக்கும். அந்த தாக்குதல் நடத்தலை. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். இது ஏன் பண்ணல அப்படின்றதுக்கு இவங்க வந்து டிப்ளமேட்டிக் இது பாகிஸ்தானை வந்து தூதரக வழியில் நாங்கள் போய் நாங்கள் வந்து உலக அரங்கலை தனிமைப்படுத்துவோம், நீங்கள் தனிமைப்படுத்துவோம்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுமே உங்களோட தூதர அதிகாரிகள்லாம் போய் பேசிகிட்டு இருந்தாங்க. டிப்ளமேசி இஸ் குட், அதுக்கு அது இல்லைன்னு நான் சொல்லலை, அதை கண்டிப்பாக பண்ணணும். டிப்ளமேசின்றது அது ஒரு ஆர்ட் ஆஃப் வார், அது பண்ணணும். பட் நீங்கள் கரெக்டாக ஒரு வருடம் கழித்து சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதம மந்திரியும் இந்திய பிரதமரும் கை கோத்து நின்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இரு நாடுகளுக்கு உண்டான உறவு வந்து தொடரணும், இரு நாடுகளுமே தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, இரு நாட்டு தொடர்பில் இந்த இந்த பேச்சுவார்த்தை இந்த இதில் உறவில் இப்படிப்பட்ட தீவிரவாத செயல் வந்து தடுக்கக்கூடாது, நிறுத்தி வைக்கக்கூடாது. நிறுத்தி வைக்கக்கூடாதுன்னு மீன் பண்ணுறேன், அதாவது நான் இப்போ இங்கிலீஷ்லேருந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஓகே, இப்படி படுங்க, தீவிர 2 நாடுகளோட அதிபர்கள் கிலானி இவங்க 2 பேர் சேர்ந்து, மன்மோகன் சிங் அவர்களும் இவங்களும் சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இரு நாட்டு உறவுகள் தொடரும், அப்போ நீங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, நாங்கள் வந்து அமைதி பூரா மட்டும்தான் பறக்க விட்டுருப்போம், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் திரும்ப. இரு நாடுகளுமே தீவிரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. நாம் எங்கே போய் பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் அனுப்பிச்சு அவங்க வந்து நகரத்தை வந்து இது தாக்குதல் நடத்தணும், நம்ம தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுருக்கோம், கரெக்டுங்களா? 3வது என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு நிகழ்வு அந்த மும்பை அட்டாக்கை ரெஃபர் பண்ணி சொல்கிறாங்க, இந்த ஒரு நிகழ்வுனால நம்மளுடைய பேச்சுவார்த்தையோ இதுவோ வந்து பாதிக்கப்படக்கூடாது, இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இது வந்து எப்படி எடுத்துக்கிறது இல்லை என்ன சென்ஸில் நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பாகிஸ்தான் எங்கள் சைட்லேயும் தான் பண்ணணும்னு ஒத்துட்டாங்களா? எவிடன்சஸுமே இருக்குது. அஜ்மல் கசா வந்து இப்போ அவங்க பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ப்ராவின்ஸை சேர்ந்த ஒரு இதுன்னு சொல்லி அங்கே இப்போ டேட்டா இருக்குது. லஷ்கர் இ தொய்பா தான் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து டேவிட் கோல்மன் ஹெட்லி எஃபிஐயோட இன்வெஸ்டிகேஷன்ஸில் இன்னைக்கு 3 ஆயுள் தண்டனை பெற்று அமெரிக்க சிறையில் இருக்காப்புல டேவிட் ஹெட்லி, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல் வந்து இப்படி தான் நடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. மும்பை ஹோட்டலுக்குள்ளே இருந்த தீவிரவாதிகளும் அவங்களுக்கும் நான் பேசின லைவ் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த தீவிரவாதிகள் யார் யாரெல்லான்ற ஐடென்டிட்டி வந்து ரா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட பேர்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நாங்கள் கோஆப்ரேஷன் பண்ணுறோம், நான் வந்து இது பண்ணுறோன்னு சொல்லி எல்இடியோட அந்த தீவிரவாத தலைவனை வந்து இவங்க அவசரத்தில் வச்சுருந்தாங்க. கேஸில் ப்ராசிக்யூட் பண்ணி அந்த இயக்கத்தோட சில பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணி இவங்க இது பிரச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து தான் எஃப்ஏடிஎஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாக் ஃபோர்ஸோட கிரீலிஸில் கொண்டு போனாங்க. இத்தனை தீவிரவாதிகள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அவங்க கேட்டு. அப்போ அதுக்கப்புறம் தான் இது கண்ட்ரோல் ஆச்சு, இப்போ திருப்பி ஒயிட் லிஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. திரும்ப ஒயிட் லிஸ்ட் வந்துட்டாங்க சார். இப்போ இந்த இந்த டாப்பிக்கில் வந்து கடைசி கேள்வியாக நம்ம பார்க்கும்போது 2008 வந்து இது நடந்துச்சு, இப்போ 2022
இது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லலாம், ஒரு இடையே ரூல் அவுட் பண்ண முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, செக்யூரிட்டி அப்பாரட்டஸ் எந்த விதமாக மாறி இருக்கு லாஸ்ட் 14 இயர்ஸில் இப்போ அதுலேருந்து? ஸோ இதுக்கப்புறம் ஒரு கமிஷன் வச்சாங்க, இந்த எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷனோட ரிப்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு 2011 கொடுத்தாங்க. பட் ஃபுல்லாக டீக்ளாசிஃபை ஆகல, ஒரு சில ஜஸ்ட் எனக்கு தெரியும். அதில் மெரைன் செக்யூரிட்டி பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 5700 கிலோமீட்டருக்கு கோஸ்ட் லைன் இந்த பக்கம் ஆரம்பித்து, ரான் ஆஃப் கட்சியில் நமக்கு ஆரம்பித்து இந்த பக்கம் வைசாக் பங்களாதேஷ் பார்டர் வரைக்கும், வெஸ்ட் பெங்கால் வரைக்கும், இந்திய பெருங்கடல், அரபிய கடல், அதுக்கப்புறம் வங்கக்கடல், மூணுத்துலேயுமே இவ்வளோ ஒரு பவுண்ட்ரி இருக்குது. 5700 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பவுண்ட்ரி இருக்குது. அதில் 76 இடங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த 76 இடங்களை தாண்டி இந்த மாதிரி அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரபிக்கடலில் மட்டும் கிடையாது, நம்மளோட சைட்லேயும், பே ஆஃப் பெங்கால்லையும் சரி, இந்தியன் ஓஷன்லையும் சரி, இந்த இடங்கள்லாம் வரத்துக்கான இருக்கு, ஐடென்டிட்டி இருக்குது, இங்கெல்லாம் தீவுகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த 76 இடத்துலையுமே வந்து கோஸ்ட் கார்டோட கமாண்ட் போஸ்ட் வேணும். அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதை வந்து மேற்பார்வையிட்டு கண்காணிக்கிறதுக்கு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்றது ஒரு இது. அப்புறம் அந்த மாவட்ட காவல்துறைக்கு மட்டும், மிச்ச காவல்துறை மாதிரி இல்லாமல் அந்த மாவட்ட காவல்துறை, கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு மட்டும், காவல்துறைக்கு அடிஷ்னலாக பயிற்சிகள் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வெஹிக்கிள்ஸ் இருக்கணும், அவங்களோட ஆயுதங்கள் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளேட்டபிள் போட்டில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிதி ஒதுக்கீடும் பண்ணாங்க. அதில் இந்த 76 ஐடென்டிஃபைடு ஸ்பாட்ஸில் மெரைன் செக்யூரிட்டி கமிட்டி, எல்லா ஸ்டேட்லேயுமே மெரைன் செக்யூரிட்டி கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இங்கே கூட ஒரு ADGP தலைமையில் ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆஃபீஸர், அவர் கீழே வந்து மெரைன் செக்யூரிட்டி இருக்குது. இப்போது அந்த மெரைன் செக்யூரிட்டியோட ரெக்கமெண்டேஷன், ஸ்டேட் சென்ட்ரல் கோஆர்டினேஷன், அந்த 76 இடத்தோட அந்த ஐடென்டிஃபைடு இடத்துல போஸ்ட்டு, அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் ஜாஸ்தி. அது மீனவர்கள் இருக்காங்க, நாங்கள் இது கொடுக்க மாட்டோம், கோஸ்ட் கார்டோட எல்லையில் வராது மாநிலம்னு சொல்லிட்டு, ஒரிசா மாநிலத்தில் நிறையா பிரச்சனை நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நிறையா பிரச்சனை நடந்துச்சு, கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்ம 100% செக்யூர் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. பட் எனர்ஜியோட ரியாக்ஷன் டைம் இப்போ ஃபாஸ்ட். மும்பையில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, கல்கட்டாவில் இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க. ஸோ எனர்ஜியோட பயிற்சிகளும் ரொம்ப உச்சக்கட்ட பயிற்சி, அவங்க வந்து ஒரு ட்ரெயின், ரொம்ப ட்ரெயின்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸு. ஸோ நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும், ஸோ நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும். 100% தடுக்க முடியுமானா, மும்பையோட அந்த சர்க்ரீக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தீவுகளில் வந்து நம்மளோட பிரசன்ஸ் இப்போ அதிகப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரியான தீவுகள் வந்து லட்சத்தீப்பில் இருக்குது, லட்சத்தீவில், கேரளா கரையில் இருக்குது. ஸோ லட்சத்தீவு கிட்ட இருக்கக்கூடிய சில தீவுகளையும் வந்து நம்ம வந்து இப்போது சூப்பரேஷன் அதிகமாக வச்சுருக்கோம், கோஸ்கரோட அவுட் போஸ்ட் வந்துருச்சு. அதே மாதிரி மாலத்தீவு கிட்ட இருக்க சில தீவுகள்லையும் வந்து நம்மளோட இதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள எல்லை, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லை, அந்த இடம் ஒன்றுமோ வல்லரபுல தான் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து கொக்கைன் இது போன்ற போதை மருந்தெல்லாம் வந்து நிறைய மீனவ படகுகள் வந்து பிடிச்சாங்க. ஸோ இது நாளைக்கு இந்த மீனவ படகுகளை வந்து தான் அவங்க உள்ளே வந்தாங்க, அவங்க எடுத்துட்டு தான் உள்ளே வந்தாங்க. இப்போ மீனவர்களை கடத்தி அவங்க உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அட்டாக் திரும்ப வர முடியுமா, நடக்காதா அப்படின்றத நம்ம 100% சொல்ல முடியாது. பட் அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டு ப்ளஸ் அந்த மாநில காவல்துறைக்கு உண்டான பிரத்யேகமான பயிற்சி, அதை வந்து இந்திய கடற்படையும் இந்தியாவுடைய கடலோர காவல்படையும் தான், கோஸ்ட் கார்டும் தான் கொடுக்கணும். அந்த மெக்கானிசம்லாம் வந்து ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் இன்னும் 100% இம்ப்ளிமெண்ட் ஆகலை, ஒரு 60% இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. சில இடங்களில் நாங்களே இதை வந்து கன்சர்ன்ட் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம லைட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த பக்கம் நம்ம சீனாவோட த்ரெட் அதிகமாக இருக்குது இலங்கை மூலமா. ஒரு மாத காலம் முன்னாடி ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் பிரசுரிச்சிருந்தாங்க, அதில் வந்து நம்மளோட மெரைன் செக்யூரிட்டியோட கோஆர்டினேட்டர், ஒரு ADGP ரேங்கில் இருக்க ஒரு அதிகாரி மித்தல் அவர்கள் நினைக்கிறேன், அவரே சொல்லியிருந்தார், இந்த பயிற்சி மையம் எங்களுக்கு வேணும், இங்கே மாநில காவல்துறைக்கு பயிற்சி மையம் வந்து இங்கே வேணும். இதெல்லாம் ஏற்கனவே ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே மத்திய மாநில அரசுகள் வந்து சீனாவால் இந்த மாதிரி ஒரு த்ரெட் வர வாய்ப்பு இருக்கு 26 வந்து மாதிரி, அதற்கு ஏன் வர முடியாது? இப்போ ஜெய்ஷி முகமது அப்படின்ற ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து இருக்குது, லஷ்கரி தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஹர்கத்துல் முஜாஹிதீன், ஜெய்ஷி முகமது, இது 4 தான் மேஜர் தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் இருக்குது. இந்த ஜெய்ஷி முகமது அப்படின்றது ஒரு தற்கொலைப்படை, இது புல்வாமா பண்ணது ஜெய்ஷி முகமது தான். இப்போது இந்த கலவரத்தில் பிரச்சனை இல்லை, ISI வந்து நமக்கு கிடைக்கிற தகவல் படி ஜெய்ஷி முகமது டோட்டலாக அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க சைனாக்கு, இவங்களை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜெய்ஷி முகமதோட தீவிரவாதிகள் இப்போ சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்படக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே சீனா ஆயுதங்கள். ஸோ அப்போ இங்கேயே பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு வேர்ல்டு, அது இந்த இன்றைக்கி வேர்ல்டு மாறி இருக்குது, நம்மளோட த்ரெட் லெவல் வந்து மாறி இருக்குது.
நம்ம வந்து என்னைக்கோ இருந்ததை வச்சுக்கிட்டு நம்ம அவுட் என்னடா திங்க் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு உட்காந்துட்டதுனா மும்பைக்காரே அவர்த்துக்கு வந்து எந்த ஒரு காவல்துறையை சொல்ல சொல்லுங்க, எந்த ஒரு இராணுவத்தை சொல்ல சொல்லுங்க, மும்பை மருத்துவம் தாக்குதல் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வல்னரபிலிட்டி இருக்குது, த்ரெட் இருக்குது, அந்த அச்சுறுத்தல் இருக்குது. அதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம நோக்கி போனால் தான் நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். சார், இந்த 26/11 பற்றி உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஆடியன்ஸ்க்கு வந்து சாரோட சேனலில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லேருந்து பார்ட் 6 வரைக்கும் இந்த டாப்பிக்கை இன்னும் டீட்டெயில்டாக சார் வந்து பேசியிருக்காரு. அதோட லிங்க், சேனலோட லிங்க், நான் சாரோட சேனல் லிங்க் நான் கீழே போடுறேன். நீங்கள் வந்து எல்லோரும் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போய் பார்க்கணும். உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயந்த். நன்றி சார். வணக்கம், ஜெயந்த்.